ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நீ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறத டைட்டில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை எஃப்சி கடந்த ஒரு மூணு நாளே, அதாவது ஷாபாலஸில் ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் சில ட்வீட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இடையில வச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஃபார்மர் கோல் கீப்பர் அவரை வச்சு பார்த்தீங்கன்னா, அவர் வச்சு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனிகோ கேல்டரான் வச்சு ஒரு போஸ்ட் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்டை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஃபேன்ஸ் வந்து ஒருவேளை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்துச்சு. என்னதுன்னா, இவங்களாம் கோச்சாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகம் தான். ஏன்னா கரெக்டாக ஷாபாலாஸ்டோ ரிலீஸ் ஆன பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்வீட்ஸ் வந்து நம்ம சேனல்ஸ் இருந்து பார்க்க முடியுது. அதுவும் ஏன் பழைய பிளேஸ் பற்றி போட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் வருது. ஸோ நீங்கள் அந்த போஸ்ட்டு கீழே கமெண்ட்ஸை பார்த்தாலும் தெரியும், நம்ம சேனல்ஸி ஃபேன்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கோச்சா அடுத்த கோச்சா அப்படிங்கிறலாம் கேட்குறாங்க. பட் நம்மளுக்கு இன்னும் சோர்ஸஸும் சரி ரூமர்ஸும் சரி இதை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் நீங்கள் இனியோ கேல்டரான் வந்து லாஸ்ட் சீசனே வரப்போகிற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்துச்சு, சோர்ஸஸும் அதை பற்றி பேசினாங்க. பட் அது அந்தளவுக்கு நீடிக்கல, உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி. இனிகோ கேல்டரான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லான ப்ளூமர்ஸ் இந்த மாதிரி நம்ம சேனல்ஸி பிளேயர்ஸே கோச்சாக வர மாதிரி நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து கிளம்புச்சு. பட் நம்ம அதுவும் பெருசாக எடுத்துக்கல. இந்த சீசன் ஒரு வேளை இருக்குமா அப்படிங்கிற டவுட் வருது. ஏன்னா ஷாபாலாஸ்லாம் சரியாக பண்ணல. நம்ம ஃபேன்ஸ் கேட்குற விஷயமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெயின் நாட்டை செஞ்ச ஒரு கோச்சை கொண்டு வாங்க அப்படின்னா, அது கூட பார்த்தீங்கன்னா இப்போ சைனா எஃப்சி இந்த மாதிரி ட்வீட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனாலேயே நம்ம ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. பட் இனியோ கேள்றாங்க கூட நம்ம ஓரளவு ரிலேட் பண்ணிக்கலாம், எட் கோச்சாக வருவார் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. பட் எடலுக்கு எது போட்டாங்க, ஒரு வேளை கோல் கீப்பிங் கோச்சாக வருவாரா இல்லை அவரே ஹெட் கோச்சாக போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் வருது. ஏன்னா இடல் நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து கோச்சிங் பண்ணி பார்க்கல. கோல் கீப்பிங் கோச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா கரஞ்சி சிங் தான் போன சீசன் இருந்தார். கீப்பிங் கோச் ப்ளஸ் பிளேயராக தான் பார்த்தீங்கன்னா கரஞ்சி சிங் வந்து கடந்த ரெண்டு சீசனாக வந்து இருக்காரு. ஸோ அடுத்த சீசன் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தெரில. பட் இடல் வந்து ஒரு கோல் கீப்பராக இருந்து ஹெட் கோச்சாக வைப்பாங்களா அப்படிங்கிறதும் டவுட்டு தான். பட் இருந்திருக்காங்க, நம்ம ஐஎஸ்எல்லே பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் வந்து இருந்திருக்காரு, ஃபார்மர் கேரளா பேசஸ் கோச்சு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் கீப்பர் தான். பட் அவர் வந்து நேஷனல் டீமுக்காகலாம் ஆடிருக்காரு இங்கிலாண்டுக்கு. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கோல் கீப்பர் எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சுனே சொல்லலாம். இருந்தாலும் இதை பற்றி இன்னும் ரூமர்ஸ் வரல, சோர்ஸஸ் சொல்ல, என்னோட ஒரு திங்கிங்கில் தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்குமா தெரில. பட்டு பிடிச்சிருந்தா மாதிரி ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு புது வீடியோவில் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை.